I have a great actor with me right now and we are going to go to him. Vanakkam, Mr. Guru Somasundaram. வணக்கம். என் ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்பேன், சாந்தாங்க கொல்லிக்கிட்டே கேட்பேன், டேய் நான் எப்படிடா இருந்தேன் கூத்துப்பட்டுருக்குள்ள வரும்போது, நீ வாய் திறந்தாலே மூஞ்சிலேயே குத்தன போல இருக்குண்டா, இப்போ பரவாயில்ல. ஐயோ ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. நான் அடிக்கடி கேட்பேன் அப்பப்போ இந்த இது பிஸ்தான்னு ஒரு படத்தில் எனக்கு ஏன் வேலை பச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் கார்த்திக்கு அந்த ரோல். அது மாதிரி நீங்கள் ஏன் என்ன சூஸ் பண்ணி அவர் ஒரு சீரியஸ் சிசிபார். ஒரு தடவை கவர்மெண்ட் மணி அண்ணன் கூட நடிச்சுட்டு இருக்கும்போது 49 ஓவில் ஒரு சீனில் வந்து ஒரு டைலாக் எதுக்காக வந்தேன்னு கேட்பார். நான் ஒன்றும் இல்லை சித்தப்பா பார்க்க வந்தேன், இதான் டைலாக் டேக் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவர் எதுக்காக வந்தேன் கேட்டார். ஒன்றும் இல்லை அந்த ஒன்றும் இல்லை சித்தப்பாவை பார்க்க வந்திருக்கு இடையில அப்போ போ அப்படின்ட்டாரு. இப்போ நான் தான் ஸ்க்ரீன் ரைட்டர், நான் வந்து ஒரு இது சொல்ல போகிறேன், ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு லைன் கொடுக்க போகிறேன், ரொம்ப சிம்பிள் லைன். ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் அது அது எப்படி சொல்ல போகிறீங்கன்னு. ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு பலூனை ஊதி கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக்காக, ஸோ கொஞ்சமாக ப்ளோ பண்ணி கொடுப்பாங்க. டைரக்டர் வந்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ப்ளோ பண்ணுவார். ஸோ இப்போ நான் வந்து என் ஆக்டர் கேட்கணுன்னு இதில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குதே நான் கொஞ்சம் ஊதுவா அப்படின்னா அவர் ஓகே சொல்லுவார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இதுக்குள்ளே தான் நான் ஊதணும், நான் எங்கேயாவது இன்னொரு பலூன் எடுத்துன்னு வந்து ஊதுறதோ இல்லை வேறு ஏதோ பண்ணக்கூடாது. எனக்கு வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், எனக்கு இந்த சிங்கிள் டேக் ஆர்ட் இதில் வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையவே கிடையாது. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டுன்னு பெருமையாக சொல்லிக்கிறது வந்து ஒரு வகையில் தப்புன்னு நினைக்கிறேன். ஜோக்கர் எடுத்துட்டிங்கன்னா ஜோக்கரில் வந்து டைலாக்ஸுக்கு சப்டெக்ஸ்ட் எழுதினேன், நான் சைடில் வந்து டைலாக்ஸுக்கு சப்டெக்ஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒர்க் பண்ணேன். ஒரு விஷயம் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னால் தான் கிடைக்கும் அப்படியா ஒரு இது அப்படின்னு ஒரு வாய் ஒன்று திறக்கணும் அதுக்கப்புறம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு விஷயம் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னால் தான் கிடைக்கும் அப்படியா ஒரு இது அப்படின்னு. ஸோ அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு ரோல் கிடைச்சிருக்கு, சப்போர்ட்டிங் ரோல் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு நான் சினிமா இதுக்கு முன்னாடி நடிச்சதே இல்லை. ஸோ டெல் மீ ஒன் டூல் தட் யூ கிவ் மீ. ஃபஸ்ட்டு ரோல் என்னன்னு சரி, ரோல் வந்து சீஃப் மினிஸ்டர். ஆ ஓகே, சீஃப் மினிஸ்டர் கார்த்தி சுப்ராஜ் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி டீச்சர்ஸாக வர்றவங்க இது வரைக்கும் வந்த சினிமாவில் கேலிக்கு ஆளாகப்பட்டாங்க, அவங்கள காமெடியன்ஸ் ஆக்கிடுவாங்க, நீங்கள் மிலிட்ரி மேன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். பட் அந்த படத்தில் உங்கள் கேரக்டரில் ஒரு காமெடி இருக்குமே. ஆ, அது மாதிரி பண்ணதுனால காமெடி ஆயிடுச்சு, நான் சீரியஸாக தான் பண்ணேன். ஈவன் ஆரண்ய காண்டம் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, எல்லாம் சிரிக்கிறாங்க நான் வந்தோன்னு. ஏய் நான் ஒன்றும் காமெடியன் கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டை நான் நிறைய தடவை படிப்பேன், ஒரே ஸ்கிரிப்டை. நீங்கள் மின்னல் முரளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு அது மலையாளத்துலேயே நான் ஒன்று 10 தடவை படிச்சிருப்பேன். உங்களுக்கு எப்பயாவது வந்து ஒரு நானும் ஹீரோ மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதெல்லாம் பண்ணணும் இருந்திருக்கா? ஆ, நான் வந்து ஆரண்ய காண்டம் முடிஞ்ச முன்னாடி நான் குமார்ராஜட்டே சொல்லேன், அடுத்த படம்லாம் எனக்கு கூப்பிட்டா கூலிங் கிளாஸ் கோட் இல்லாமல் நடிக்கவே மாட்டேன்னா.